ஜெர்மனி உட்பட ஐரோப்பிய நாடுகள் விதித்துள்ள கட்டுப்பாடுகள். ஜெர்மனியில் கொரோனா தொற்றிலிருந்து பூரணமாக குணமடைந்தவர்களும் முழுமையாக தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்களுக்கும் அனுமதி அளிக்கப்பட்டு வருகின்றது. ஆனால் ஆபத்து மிகுந்த பகுதியாக சுவிட்சர்லாந்தை ஜெர்மன் நிர்வாகம் அறிவித்துள்ளதால் முன்பதிவு செய்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். முழுமையாக தடுப்பூசி போடாதவர்களுக்கு 10 நாட்கள் தனிமைப்படுத்துதல் கட்டாயமாகும். ஆனால் 24 மணி நேரம் மட்டுமே ஜெர்மனியில் தங்கி செல்லும் பயணிகளுக்கு விதிவிலக்குகள் அளிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரியாவுக்கு செல்ல பூஸ்டர் தடுப்பூசி அல்லது PCR சோதனை முடிவுகள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆஸ்திரியாவிலும் பயணத்திற்கு முன்னர் பதிவு செய்து கொள்வது அவசியமாகும். இருப்பினும் தனிமைப்படுத்தல் கட்டாயம் என்றே தெரிவிக்கப்பட்டுள்ளது. முழுமையாக தடுப்பூசி போட்டுக்கொண்ட வெளிநாட்டவர்களை மட்டுமே உணவகங்கள், அருங்காட்சியகங்கள், கடைகளுக்கு அனுமதிக்கின்றனர். இத்தாலிக்கு செல்லும் மக்கள் அனைவரும் கொரோனா சோதனை முன்னெடுப்பதை கட்டாயமாக்கியுள்ளனர். தடுப்பூசி போட்டுக் கொள்ளாதவர்களுக்கு கூடுதலாக 5 நாட்கள் தனிமைப்படுத்தல் விதிக்கப்பட்டுள்ளது. போர்த்துகல் நாட்டில் PCR சோதனை முடிவுகள் கட்டாயம். அது மட்டுமல்லாமல் இணைய மூடாக பதிவு செய்வதும் அவசியமாகும். பிரித்தானியாவில் அனைத்து தரவுகளையும் இணைய மூடாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். பயணம் முன்னெடுப்பதற்கு முன்னர் PCR சோதனை முடித்திருக்க வேண்டும். தடுப்பூசி போட்டுக் கொள்ளாதவர்கள் 10 நாட்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள். கூடுதலாக பிரித்தானியாவுக்கு சென்ற பின்னர் 2வது நாளும் 8வது நாளும் PCR சோதனை முன்னெடுக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது.